ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ நாராயண தீர்த்த சத்குருவரம் தம் நோமி முக்திஸ்ரீயை. ஸ்ரீ வராகபுர வெங்கடேசாய நமஹ. இன்றைக்கி நம்ம ஸ்லோகம் 96 99 கீதம் 37 அப்புறம் ஸ்லோகம் 100 இது பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஸ்லோகத்தை பார்ப்போம். கோவிந்த அனுச்சரா சர்வே கோவிந்த ஆசக்த சேதசா கோவிந்தம் அனுகாயந்தா சானந்தம் நருதுர்வனே வினாது பலபத்ரேண கிருஷ்ணோ கோபாலகை சக காலேயஸ்ய ஹரதம் கத்வா நியவதத்தஜ்ஜலே பலாத் காலேயஸ்துத்வனிம் சுத்வா க்ரோத சம்ரக்தலோச்சனா பபந்த கிருஷ்ணம் போகேன ததுஷுஸ்தும் ரஜோகசா பஷ்யஸ்து நந்தாதிஷு கோபிகாசு ஸ்ரீகிருஷ்ணம் ஏவாகில மித்ரபூதம் துஷ்டாவராம சகலாத்மதர்ஷி சர்வாத்மகம் கிருஷ்ணம் அனன்ய திருஷ்டியா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்ப்போம். கிருஷ்ணனிடத்துலேயே தன்னோட மனசு உள்ளம் எல்லாத்தையும் ஈடுபடும்படியாக பண்ண கோபர்கள் கண்ணனை அனுசரித்து அவரோட பின்னாடியே செல்பவர்களான இந்த கோப பாலகர் அனைவரும் கண்ணனை பின்பற்றி பாடுபவர்களாக இருந்துட்டு மகிழ்ச்சியுடன் பிருந்தாவனத்தில் கூத்தாடினார்களாம். கண்ணன் ஒரு சமயம் என்ன பண்ணான், பலராமனை விட்டுட்டு கோபகுமார்களோட யமுனா நதிக்கரையை அடைஞ்சு அங்கே ஒரு பெரிய மடு இருக்குது. அந்த மடுவில் காளிங்கிறங்கிற ஒரு பெரிய கொடிய விஷப்பாம்பு அங்கே இருக்குது. அங்கே அவர் குதிக்கிறார். அந்த தண்ணியில் அந்த மடுவில் கிருஷ்ணன் குதிச்சிட்டார் அப்படிங்கிற. அப்புறம் கிருஷ்ணா யமுனா ஜலத்தில் இந்த குதிச்சத்தினால ஒரு சத்தம் கேட்குறதோனும், அதில் காளிங்கனுக்கு கோபம் வந்துருத்தான். ரொம்ப தன்னோட என்ன கண்கள்லாம் செவந்து போய் கோபப்பட்டு தன்னோட உடல்னால் கண்ணனை அப்படியே சுற்றி அப்படியே கட்டின்றானான். இதை பார்த்துட்டு ஆயுர்பாடியில் இருக்கிற கோபகுமார்கள் ரொம்ப வருத்தத்தோடு கிருஷ்ணனை பார்த்து நின்றுந்தாளாம். இந்த விஷயத்தை அறிஞ்ச நந்தன் சுனந்தன் முதலிய கோபர்கள் கோபிகைகளும் ஸ்ரீ பலராமனும் கிருஷ்ணன் இந்த மாதிரி ஆபத்து வந்துடுத்தே அப்படின்ட்டு யமுனா ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தாளாம். அப்போது ஸ்ரீ பலராமன் உலகம் அனைத்திற்கும் நண்பனாக இருப்பவரும் எல்லா பொருள்களையும் வடிவமாக இருப்பவனான அந்த கிருஷ்ணனை அவனுக்கு நன்னா தெரியும் கிருஷ்ணன் யாருங்கிறது. உண்மை அறிவால் எல்லாத்தையும் நடக்கிறது நடக்க போகிறது எல்லாத்தையும் அறிஞ்சின்றவராக இருந்த இந்த பலராமன் கிருஷ்ண பரமாத்மாவை துதித்து இந்த கீதத்தை பாடினார் அப்படிங்கிறது. பந்த மோச்சைய காலிய கிருத்த பந்தன மோச்சைய அப்படிங்கிற அந்த கீதத்தை பலராமன் பண்ணதாக நாராயண தீர்த்தர் அந்த மாதிரி அந்த கீதத்தை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பாகவதத்தில் என்ன சொல்கிறா அப்படிங்கிறது பார்ப்போம். யமுனா நதியில் ஒரு மடு இருக்குது. அந்த மடுவில் காளியங்கிற ஒரு விஷப்பாம்பு கொடிய விஷம், அதாவது அவனோட விஷம்னா சொன்னால் அந்த மூச்சு காற்று பட்டாலே எல்லோரும் செத்து போயிடுவான். விஷாக்னி அது அப்படியே அனல் பறக்கும். அதனால் அந்த அனல் பறக்கிற அந்த காற்று உடையமாக அந்த விஷத்தை உடைய அந்த காளிங்க அங்கே வசிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த யமுனா ஜலமே அப்படியே குதிச்சுட்டு இருந்து தான். அதனால் இந்த குதிச்சு இந்த மேலே ஆவி கிளம்பும் பாருங்க, கிளம்பும்போது ஆகாயத்தில் பறந்துட்டுருக்கிற பறவைகள் கூட இந்த தாக்கத்தினால இந்த உஷ்ண தாக்கத்தினால கீழே விழுந்து செத்துட்டு போயிடுமா
அந்த மாதிரி பறந்துட்டுருக்கிறது. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, அப்புறம் மற்ற ஸ்தாவர மிருகங்கள் எல்லாமே வந்து செத்து போயிடுறது. ஏன்னா அந்த விஷ தாக்குதுனால அந்த செடி கொடிகள்லாம் ஒரு இலை கூட இருக்காதான், அப்படியே எல்லாம் பட்டு போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடிஞ்ச விஷம். அதனால் அந்த காளியனை அவனை சிக்ஷிக்கணும், அதை அவனுக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு கண்ணை முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணால், பலராமனை விட்டுட்டு, பலராமன் இல்லாத போது இவாளை அழைச்சின்னு வந்திருக்காங்க, பலராமன் கூட இல்லை. அவன் என்ன பண்ணுறான், இவாளை அந்த காளிங்கனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு முடிவு பண்ணிடுறான். அதனால் யமுனா ஆற்றங்கரையில் அந்த மடுவுக்கு வந்து சேர்ந்தான். அது என்னென்னா, இப்போ நம்ம நாராயண சித்தர் பாடுறாளே, சிக்ஷித அசுர கட ரக்ஷித நிஜ ஜன அப்படின்னு க்ஷேமம் குரு கோபாலால் பாடுறாரு பாருங்கள். அந்த மாதிரி இவனுக்கு இல்லை மற்றவாள்லாம் எல்லாரையும் காப்பாற்றணும், இந்த விஷ உபாதையிலேருந்து எல்லாருக்கும் அந்த தண்ணி பயன்படணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில், மாடு கண்கள்லாம் எல்லாம் குடிச்சதுன்னா செத்து போயிடும், அந்த மாதிரி இருக்கிறத அந்த மாடு கண்களுக்கும் தண்ணி வேணும் அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், எம்னா இந்த நதியை ஒட்டி இருக்கிற ஒரு பெரிய உசரமான ஒரு மரம், கதம்ப மரம், அந்த மரத்தில் ஏறி தன்னோட இடுப்பில் இருக்கிற வேட்டியெல்லாம் வரிஞ்சு கட்டிண்டு அப்படியே ஒரு கையால் இன்னொரு கையை அப்படி அடிச்சுண்டு அப்படியே அந்த ஜலத்துக்குள்ளே துபக்கட்டீர்னு குளிச்சானான். இப்போ இந்த பாகவதத்தில் இது வேறு போட்டிருக்கு, கிருஷ்ணகா கதம்பம் அதிருக்கிய ததோ அதிதுங்கம் ஆஸ்போட்ய காடரசனோ ஞபத விஷோதே அப்படின்னு, ஞபத விஷோதே அப்படின்னு சொல்கிற, அதாவது ஆஸ்போட்டையாம அப்படின்னா இந்த கையால் தட்டிக்கிறது. நம்ம கூட சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுற போது சர்க்கம் 10 54 ஸ்லோகம் கடைசியில் வரும், சிசும்பபுச்சம் நடந்த சிக்ரீட ஜகோ ஜகாம அப்படின்னு அதில் அவர் கூப்பிடுறார். அதில் அது வால்மீகி அதில் குறிப்பிடுறார். என்ன பண்ணாராம், இந்த ராவணனோட அரண்மனையில் சீதையை தேடின்னு போகிற போது அங்கே மண்டோதரி படுத்துட்டுருக்கா, பார்த்துட்றா யார் அனுமார் பார்த்துட்றார். பார்த்துட்டு இவருக்கு என்ன நினைக்கிறார், ஓஹோ இங்கே படுத்துட்டுருக்க சீதை தான் போல இருக்குன்னு சீதையை கண்டுபிடிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷத்தில் தன் பால் அப்படியே எடுத்து முத்தம் கொடுத்துட்டாராம், கையால் தட்டினாராம் மாதிரி. அந்த மாதிரி தட்டிட்டு உடனே அங்கே இருந்த ஒரு பெரிய ஒரு ஸ்தம்பத்தில் ஏறி அதுலேருந்து கீழே விழுந்த குரங்கோட சுபாவமும் அந்த அதை வால்மீகி ரொம்ப அழகாக அதை வந்து விவரிக்கிறார் சுந்தரகாண்டத்தில். அதே மாதிரி இவன் கிருஷ்ணா கையை தட்டிண்டு ஜலத்தில் குதிச்சானான். இதை நம்ம சொல்கிற போது நமக்கு ஞாபகம் வருது, திருவையாறில் புஷ்யமண்ட துறையில் மேலே குதிரை இருக்கும் ஒரு 50-60 ஒசரத்தில், அங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலேருந்து தண்ணியில் காவேரி ஆற்றுல குதிப்பான் டபார்னு, எல்லோரும் பார்க்கணும் கொடுத்துக்கணும் முதல்ல கை தட்டி விட்டு டபார்னு குதிப்பான், இந்த டைவ் அடிப்பா அது மாதிரி, அது ஞாபகம் வருது. இவர் கிருஷ்ணன் வந்து இந்த யமுனை ஆற்றில் குதித்தோன்னே இந்த மடுவில் உள்ள அப்படியே ஜலம் ஒசர கிளம்பி கரையின் மேலே ஒரு 100 வில்லடி தூரம் அப்படியே தண்ணி பரவித்தான். அந்த அளவுக்கு ஃபோர்ஸு, அது ஒரு வில்லடினா அப்படின்னா ஒரு பசுமாடு கரையிறதுன்னு சொல்லுவோம், அதாவது கத்துறது, அது காதில் கேட்காத தூரமாக அது ஒரு வில்லடின்னு பேர். அந்த மாதிரி 100 வில்லடி டிஸ்டன்ஸில் இந்த தண்ணி நிறைஞ்சு போச்சான் இவர் குதித்ததுனால. ஏன்னா அதிக பலமுள்ள அந்த ஒரு கிருஷ்ணனுக்கு இது பெருசு இல்லையே, பட்டாத்திரி இது ஏன் அப்படி இந்த தண்ணி வெளியில் வந்ததுங்கிறத ரொம்ப அழகாக தன்னோட 55 தசகத்தில் நாராயணியத்தில் சொல்கிற. அதில் என்ன சொல்கிறார், அத்தவாரிணி கோர தரம் பணினம் பிரதிவாரயித்தும் கிருததீர் பகவன் அப்படின்னு.
அதில் மூணாவது ஸ்லோகத்தில் சொல்கிற புவனத்ரய பார பிருதோ குரு பார விகம்பி விஜும்பு ஜலா பரிமஜயதி ஸ்ம தனுஷதகம் தட்டினி ஜடிதி ஸ்புட கோஷபதி அப்படிங்கிற அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மூணு உலகங்களையும் வந்து தாங்கக்கூடிய அந்த பாரத்தை சுமக்கிற கிருஷ்ணனுக்கு அவனுக்கு எவ்வளோ பாரம் அதிகமாயிருக்கும், அதனால் அந்த பாரம் தாங்க முடியாமல் இந்த தண்ணி வந்து இவர் குதிச்சோன்னே அந்த வேகத்தில் அந்த பலத்தில் வெளியில் 100 வில்லடி நிலத்தை தண்ணீரில் மூழ்கடிச்சுது. யமுனை ஆற்றில் உள்ள அந்த இது யமுனை ஜலம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பட்டத்திரி வந்து குருவாயூரப்பனை கேட்குற, அந்த நிலச்செல்லாம் அப்படியே மூழ்கடிச்சது இல்லையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னானா, குருவாயூரப்பன் சொன்னான் அப்படின்னு. இப்போ இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். அதாவது கிருஷ்ணனுக்கு அஷ்டமா சித்தி உண்டு, அதாவது அனிமா கரிமா அப்படின்னு சின்னதாக அனோரணியான் முகத்துவமுகியான்னு. அதனால் அவனுக்கு அந்த அஷ்டமா சித்திகள் இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணான். திருநாவர்த்தனுக்கு ரொம்ப கனத்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இந்த திருநாவர்த்தன் தூக்கின போது அவனுடைய வெயிட் தாங்க முடியாமல் அவனை கட்டி விடணும்னு பார்த்தான் திருநாவர்த்தம்னு அதில் வர்றது பாகவத். கரிமா சக்தின்னு பேர், அதான் ரொம்ப பலுவாக ஆறுதான். அந்த சக்தியும் அவனுக்கு இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்போ தான் இன்னொன்று திருநாவத்தன் கதையில் இன்னொரு விஷயமும் தெரியுது. இவனோட பலு ஏன் அவனால் தாங்க முடியல திருநாவர்த்தன், ஏன்னா ஒரு தியரின்னு சொன்னார் கரோலரி அப்படின்பா. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சப் விஷயம் என்ன அப்படின்னா, அவன் மூணு உலகத்தையும் தாங்குகிற அந்த ஒரு அவ்வளவு ஹெவியான பாடியும் அதனால் அவனால் தாங்க முடியல போல இருக்குது அப்படின்னு சொல்கிறா அவளுக்கு. சரி, இவர் கிருஷ்ணன் குதித்தோன்னே அந்த தண்ணி வந்து கலங்கி எக்கச்சக்கமாக சத்தத்தோடு இருந்ததுனால காலையும் இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த சத்தத்தை கேட்டு யாரும் அது நம்ம இதில் வந்து நம்ம கிரகத்தில் வந்து இந்த மாதிரி குதித்து அட்டகாசம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த சின்ன பய ஓ சின்ன பயலா அவனை கட்டிச்சு விடுவோன்னு கடிக்கிறானோ கிருஷ்ணனை. மர்மஸ்தானங்களில் கடிச்சிருக்கான்னு பாகவத்தில் போகிறது. அப்படியே அவனை தன்னோட இந்த உடல்னால் அப்படியே மன்றாக்காரமாக சுற்றிண்டு அப்படியே அவனை நெருக்கிறது. இந்த கோபிகளோட மண்டலாகாரம்பா பக்த மண்டலாகாரம்ங்கிறது இப்போ இந்த காளியோனோட மண்டலாகாரம் போல இருக்குது. கிருஷ்ணன் தான் தன்னோட சரீரம், மித்திரம், பொருள், கலத்திரம், ஆசை, அதனால் இதெல்லாம் எல்லாத்தையும் அவன்கிட்டயே சமர்ப்பித்து அவன்தான் எல்லாம் அப்படின்னு இருக்கிற அந்த கோபகுமாரர்கள் ரொம்ப துக்கமடைஞ்சா, பயத்துலேயும் அப்படியே வேதனைப்பட்டா, பூமியில் அப்படியே மதிமயங்கி கீழே விழுந்துட்டாளாம். ஆனால் அங்கே இருக்கிற பசுக்களும் என்ன பண்ணுறதான், பசுக்கள், ரிஷபங்கள், அதோடய கன்றுகள் எல்லாம் கதறிண்டு கிருஷ்ணனுக்கு ஒன்றுன்னா இது அப்படி கதறது அழுதுண்டு அப்படியே பார்த்துட்டு நின்று தான் அப்படின்னு சுகர் ரொம்ப அழகாக பாகவதத்தில் சொல்லியிருக்கேன். இந்த சமயத்தில் கோகுலத்தில் 3 வித அபசகுணம் தோணித்தான், உற்பாதம் அப்படின்னு சொல்லுவான். பூமி, ஆகாசம், சரீரம், இதெல்லாம் நமக்கு ஒரு அபசகுணம் தோணுனா, அதாவது இடது கண் துடிக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. இந்த பூவை போகிற போது பூனை இது இடத்துலேருந்து வளம் போகிறது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பலவிதமான அம்சகுணங்கள் அங்கே இருந்தபோது, அதாவது மேகமும் கருப்பாகும், அது ராமாயணத்தில் பல இடங்களில் வால்மீகி வர்ணிக்கிறார் இந்த அம்சகுணங்கள்லாம் என்னென்ன. அப்படி பலராமனை மேலே தனியாக விட்டுட்டும் இவன் போயிருக்கானே கிருஷ்ணன் அப்படின்னு, இந்த மாடு மேய்க்கிறதுக்கும் இப்படி போய் என்ன ஆச்சோ அவனுக்கு, எல்லாம் ஆபத்து ஏற்பட்டுருக்குன்னு அவெல்லாம் எல்லோரும் ஓடி அவனை போய் பார்க்க போகிறான். அந்த சமயத்தில் இவன் அவனோட மகிமையை, கிருஷ்ணனோட மகிமையை, தன்னோட பிரதரோட மகிமையை இவன் அறிஞ்சதுனால பலராம சிரிச்சுண்டே நின்றுந்தானா, இது என்ன இவாள்லாம் இப்படி பயப்படுறாள்னு. ஆனால் அவள்லாம் அவனோ கிருஷ்ணனோட மகிமையை
அவள் அறிஞ்சிக்கல. கிருஷ்ணன் நிச்சயமாக செத்து போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறாள் அந்த என்னோட கூட்டங்கள். அதாவது இவரே பாகி பாகி ஜெகன் மோகன கிருஷ்ணாவில் பாடுறாருன்னு, கூட மகிம கிருஷ்ணா அப்படின்னு. அதாவது அவரது எல்லாமே ரகசியமான மகிமை, வெளியிலேயே பிரகடனமே பண்ண மாட்டான். அவனுக்கு தெரியாது யாருன்னே, அவன் யார் என்னன்னு மற்றவா அறிஞ்சிக்க முடியாமல் பண்ணுவான் அந்த மாதிரி. ஆனால் இவர் பலராமனுக்கு நல்லா தெரியும் இல்லையா அவன் யாருன்னு. அதனால் அவர் வந்து சிரிச்சுட்டு இவாளோட சேர்ந்து எல்லோரும் யமுனை நதிக்கரைக்கு போகிறான். அங்கே அந்த காளிங்கிற பாம்பால் இந்த கட்டுண்ட இந்த கிருஷ்ணனை பார்த்துட்டோ, ஐயோ இவன் இப்படி மாட்டின்ட்டானே, குழந்தைக்கு என்ன போகிறதோ அப்படியே இந்த எல்லா உலகமும் சூன்யமாக பார்த்தாலாம். பிரஜை இல்லாமல் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிக்கிறான், கீழே விழுந்து புரண்டு அழறாளாம். அப்போ நந்தன் இந்த முதல்ல அந்த ஒரு கோபர்கள்லாம் இருக்காளே, அவள் கிருஷ்ணனையே தன் பிராணன்னு பாவிச்சுட்டுருக்கிற அவள்லாம் என்ன பண்ணுறாளாம், அந்த மடுவில் இறங்கி எப்படியாவது நம்ம முயற்சியிருந்து கிருஷ்ணனை அந்த பாம்போட பிடியிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு மடுவில் இறங்குறாளாம். அப்போ பலராமா கிருஷ்ணனோட மகிமையை அவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அதனால் அவள்லாம் மடுவில் இறங்காமல் தடுத்தான். இவரெல்லாம் இந்த மாதிரி கரையில் இருக்கிறவா, எல்லோரும் மாதிரி துன்பப்படுறா, ஒரே பயப்படுறா, கவலைப்படுறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு கிருஷ்ணா இந்த மனிதர்களோட அந்த சுபாவத்தை அறிஞ்சுண்டு ஒரு முகூர்த்த நேரம் பாம்பால் கட்டுண்டான், ஒரே முகூர்த்த நேரம்தான் அப்படின்னு சொல்கிறார். ஆக்ஞாய மற்ற பதவியும் அனுவர்த்தமானஹா ஸ்தித்வா முகூர்த்தம் உததிஷ்ட உறங்க வந்தாது. அந்த பாம்போட கட்டில் ஒரு முகூர்த்த நேரம்தான் இருந்தானான். அப்புறம் என்ன பண்ணால், தன் சரீரத்தை பருக்க செய்துனானான், இதை பெருசாக்கினான். அனோரணியான் மகத்தோமகியான்னு அதுவும் இல்லாத அந்த கரிமாசக்தி இருக்குது, மகிமாசக்தின்னு இருக்குது, அதை பெருசாக அப்படியே உடம்பை பெருக்க வச்சுருந்தானான். இருக்கிற போது அவனோட கட்டில் இருக்கிற அந்த இதெல்லாம் உடம்பெல்லாம் நொறுங்கிறது அவனுக்கு, அவன் விழியெல்லாம் பிதுங்கிறது. அவன் என்ன பண்ணான், சரி நம்ம பிழைக்கிறதுக்கு இவனை விட்டுறதான் நல்லதுன்ட்டு அந்த மண்டலாக்காரமாக சுற்றின்றத்தை விட்டுடுறான். விட்டுட்டு இவனை அப்படியே தன்னோட பணாபணங்களால் அடித்து அவனை விஷத்தை கத்தி அவனை கொன்னுணும் அப்படிங்கிறாப்புல இவனை சுற்றிட்டு விடான். ஆனால் கிருஷ்ணன் வந்து நம்ம ஹீரோ ஆச்சே, அவனுக்கு இதெல்லாம் தெரியாத, அதோட வாழை பிடிச்சிட்டானா, வாழை பிடிச்சிட்டு அது போக்கு காட்டி சுற்றி 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 வரான். இந்த மாதிரி எவ்வளோ தடவை சுற்றினாங்கிறதே தெரியாது. இன்னொன்று அதுக்குள்ளேயும் அந்த காளிங்கன் டயர்டாகி தன்னோட வலிமையெல்லாம் போய் தேகத்தில் பலம் குறைஞ்சி அப்படியே சோர்ந்து போயிட்டானான். அந்த சமயம்னு பார்த்து ஒரு கையால் வாழை பிடிச்சிட்டு அந்த காளி அவனோட தலையில் ஏறி நடனமாட ஆரம்பித்தானா கிருஷ்ணன். அப்போ வானத்தில் கந்தர்கள், சித்தர்கள், சாரணர்கள், மகர்ஷிகள், தேவஸ்திரீகள், துண்டுபி, ஆனக்கம்ங்கிற வாத்தியங்களை முழக்கிண்டு பூமாறி பொழிஞ்சா அவனை ஸ்துதி பண்ணி பாட்டுக்களை பாடினாளாம். அவனுடைய எல்லா தலைகள்லேயும் ஏறி ஏறி கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், நடனமாடிண்டே அவனுக்கு 100 தலை அப்படிங்கிறான். இந்த ஒவ்வொரு தலையிலையும் காலை வைப்பனான். எந்த தலை வணங்கள்லையோ, சுகர் எழுதுகிறாரு, எந்த தலை வணங்கள்லையோ அதை காலால் மிதிச்சுண்டு தாண்டவான்னானான். காலையும் வாயினாலையும் மூக்குனாலையும் ரத்தத்தை அப்படியே பெருக்கி செத்து போகிற அளவுக்கு ஆகிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளவு அவஸ்தைக்கு ஆளான அந்த சர்ப்பமானது தன் தலையில் நர்த்தனம் செய்கிறவன் சாதாரணமான மனுஷனில் புராண புருஷன்னு அறிஞ்சிட்டானா. எல்லா ஜீவர்களுக்கும் காரணம் இவர் தான் நாராயணன் அப்படிங்கிறது நினச்சிட்டு, மனசால் நினச்சிட்டு அவனை அப்படியே சரணம் அடைஞ்சான் அப்படின்னு சுகர் சொல்கிற. இப்போ இந்த இதையே இந்த காளியனோட அந்த இதை நர்த்தனத்தை எப்படி மற்றவா
அனுபவிச்சிருக்கா, அதாவது ஊத்துக்காடு, அப்புறம் ஆழ்வார்கள், அப்புறம் வேதாந்த தேசிகள்லாம் எப்படி அனுபவிச்சிருக்காங்கிறத பார்ப்போம். அப்போ கிருஷ்ணன் நாகத்து மேலே ஆடுறத்தை பார்த்துட்டு ஊத்துக்காடு வெங்கடகவி எழுதினார், காளிய நர்த்தன தில்லானானே ஒரு தில்லானாவை கம்பீர நாட்ட ராகத்தில் ஒரு கீர்த்தனையை பண்ணிவிட்டார் அவர், அவ்வளோ அழகாக. அப்புறம் பெரியாழ்வார் எப்படி பாடினாராம், தடம்படு தாமரை போகி கலக்கி விடம்படு நாகத்தை வால் பற்றி ஈர்த்து படம்படு பைந்தலை மேலழப் பாய்ந்துட்டு உடம்பை அசைத்து கிருஷ்ணன் அவ்வளோ அழகாக நடனமாடினான், அற்புதம். கிருஷ்ணன் தன் தலையில் நடனமாடின போது காளிங்காமன் தன் மற்ற தலைகளால் கீழே தள்ள முயற்சிக்கிறானான். காளிங்கனுக்கு 100 தலைகள் இருந்தன, ஆனால் கிருஷ்ணன் தன் கால்களால் அந்த தலைகளை அடித்தபோது காளிங்கனால் இந்த அடியை தாங்க முடியலையா, ஒரு தலை தூக்கித்துனா அந்த டக்குன்னு காலை வச்சு அதை அழுத்தி இது பண்ணுவானான் காளியா. ஆனால் காளியனை அவர் வதம் பண்ணலை. இதுலேயும் பாருங்க, அவன் தலை மேலே தன் திருவடிகளை பதித்து அனுகிரகமே பண்ணாராம். அதனால தான் அவர் நடந்ததை ஆழ்வார் என்ன சொல்கிறார், தூய நடம் அப்படிங்கிற. நஞ்சுமே நாகும் கிடந்த நற்பொய்யைக்கு அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்துட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற, அசோதை தன் சிங்கத்தை பாடிப்பற அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். இப்போ அடுத்தது இந்த யாதவ அபியுதயம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக சொல்லுங்க, பிரணேமுஷாம் பிராணமிருதமுதீர்ணம் மனோவினேஷன் விஷமாக்ஷபக்திரம் அகல்பயத்து பன்னக மத்தனேன பிராயேன யோக்யாம் பதகேந்திரவாகா அப்படிங்கிற. அதில் என்ன சொல்கிறாருன்னா, சக்கரபாணியான கண்ணா சக்கராதாரத்தில் வளைஞ்சு இருந்த அந்த காளியின் தலையில் விளையாடினான்னு கூறிட்டு, அப்போது அந்த விளையாட்டு அவன் தலைகளை நசுக்க ஆரம்பித்து விட்டது. இவன் டான்ஸ் ஆடுறாப்புல இருந்தால் கூட அவன் தலைகள் நசிக்கிட்டான், நசுக்கினானான். அந்த விளையாட்டுலாம் அது ஒரு விளையாட்டு போல் தோணினாலும் அந்த அழுத்தமே பிரதானமாக இருந்துதான். ஒரு தலையை அழுத்தும்போது இன்னொரு தலை எழும்புறது, அதனால் அதை அழுத்தினா வேறு தலை, வேறு தலை, வேறு தலைன்னு எடுத்தான். அனைத்தும் மாறி மாறி மிதித்து வர்றதுனால அதுலேருந்து நமக்கு ஒரு லெசன் கற்பிக்கிறார். அந்த உபதேசம் ரொம்ப அலாதியானது. தன்னை சரணம் அடைஞ்சவர்களோட மிக மிக கொடியதில் கொடிய விஷயங்களில் ஈடுபடும் விஷமான நோக்கங்களுடைய மனுஷாலோட மனசை திருத்துவது எப்படின்னு நிரூபிக்க காளியன் தலையில் மிதித்து காட்டி கண்ணம் ஒரு விதமாக ஒரு விஷயத்தை நமக்கு உபதேசிக்கிறான். விஷ மாக்ஷ வக்திரம் அப்படின்னு விஷமான கண்களையோட முகம்ங்கிற மனோ மனஹ, அதாவது விஷமான இந்திரியங்களை முகமாக கொண்டது அதுதான் மனசு அப்படிங்கிற. இந்த மனசுக்கு உருவம் இல்லை, ஆனால் அது இந்திரியங்களை மூலமாக செயல்படுறது. மனசோடு சேராட்டால் இந்த இந்திரியங்கள்லாம் தானாகவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக செயல்படுறது இல்லை. எனவே இந்த இந்திரியங்களை ஆட்டி படைக்கிறதுங்கிறது மனசு தான். 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்களை முகமாக கொண்டது மனசுங்கிற அரக்கம்னு தேசிகன் இதில் சொல்கிறார். அதுபோல் 101 முகங்களும் க்ரூரமான கண்களையும் கொண்ட அந்த பாம்பை அழுத்தி நசுக்கி நம் மனத்தை எப்படி அடக்கணுங்கிறத நமக்கு பாடமாக கிருஷ்ணன் உபதேசிக்கிறான் போல இருக்குது அப்படிங்கிற. அந்த காளியை சிரசை இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிற, அந்த காளியின் சிரசை மேடையாக வச்சுண்டு அலைகளோட இந்த சப்தத்தை மிருதங்க ஓசையாக வச்சுண்டு தேவர்களாக போற்று தேவர்களால் போற்றப்படுகின்றவனாயே தட்டு தடையின்றி ஆறபடி என்கிற நடனத்தை ஆரம்பித்தானான். ஆறபடின்னா என்னென்னா, ரௌத்ர ரசப்பிரதான நடனத்துக்கு ஆறபடின்னு பேரான்.
அந்த நடனத்தை ஆரம்பித்தான் தேவர்கள் ரசிகர்கள். எப்பயுமே ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதுக்கு ரசிகர் கோஷம் இருந்தால் தான் ஒரு தனியாக யார் அந்த நிகழ்த்துறாளோ அவளுக்கு உற்சாகம் பிறக்கும். இங்கே தேவர்கள்லாம் அவனை போட்டி பாடுவதே ஒரு தொழிலாக கொண்டவா. மேலும் இந்த நடனம் லோகக்ஷேமத்திற்காக ஆடக்கூடிய நடனம். எனவே தேவர்கள் அனைவரும் நின்று போட்டுகிறாள்லாம். இதையே விஷ்ணு புராணம் சொல்கிறது, இது நர்த்தனமா அல்லது மர்த்தனமா அல்லது மர்த்தன ரூபமான நர்த்தனமா அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது. அடுத்த இதில் என்ன சொல்கிற, சாரி விசேஷம் அப்படின். சாரிங்கிறது நர்த்தனத்தில் ஒரு வகை. இந்த நிருத்தியாரம்பத்தில் செய்யப்படும் பாதகதி, அதான் நடனத்தில் செய்யக்கூடிய ஒரு பாதகதி. நிருத்திய சாஸ்திரம் இந்த மாதிரி வர்ணிக்கிறது. நர்த்தனம் பண்ணும்போது கால், முழங்கால், தொடைகள், இதோட ஆக்ஷன், இந்த செயல்களுக்கு சாரி அப்படின்னு பேர். சந்திரனோட பிம்பம் வந்து இந்த அலைகளில் விழும்போது பல சந்திரன்கள், ஒவ்வொரு அலையிலையும் பல 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 சந்திரன்கள் தெரிகிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுமோனோ அந்த மாதிரி கண்ணை வந்து நர்த்தனம் ஆடும்போது அது 101 பணாபுணங்களில் தலையில் அவன் மாற்றி மாற்றி காலை வைக்கிற போது பார்த்தா எல்லா இதுலேயுமே 101 இதுலேயும் அவன் கால் வச்சு ஆடுறதுங்கிறது தெரியறது. அவன் ஆடுறது போல் எல்லா தலையிலையும் கால் வச்சு ஆடுறாப்புல தெரியறது அப்படிங்கிற. அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஏகேன ஹஸ்தேன நிபீத்திய பாலம் பாதேன சைக்கேன பணாம் உதக்ராம் ஹரிஸ்ததா ஹந்து மியேஷ நாகம் ச ஏவ சம்சாரம் இவாஸ்ரிதானாம் அப்படிங்கிற. அதாவது ஒரு கையினால் வாழை பிடிச்சிட்டு அழுத்தினா அப்போது அவனுக்கு ஹரிங்கிற பெயர் கேட்டாப்புல அந்த பாம்பில் ஹரின்னா கொல்லக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தைக்கு எவ்வளவோ அர்த்தங்கள், அது அழிக்கக்கூடியவன் அர்த்தம். அப்புறம் அந்த பாம்பை கொல்லாமல் முட்டானான். தலைகள் பல இருந்தால் கூட வால் ஒன்று தான், அதனால் அந்த காளிங்கனால் வால் ஆட்ட முடியாமல் போய்த்தான். அந்த பாம்பினால் இந்த வாலை இவன் கை பிடியிலேருந்து விளக்கணும்னு எண்ணிறபோது கிருஷ்ணனோட கைப்பிடியிலேருந்து வாழை பிடிக்கே அதனால் முடியல. கிருஷ்ணன் என்ன சின்ன குழந்தை, 6 வயசு, அந்த உயர்ந்து இருக்கும் அந்த அவனோட அந்த காளிங்கனோட தலையில் ஒரு காலை மிதித்து துவச்சி துன்புறுத்தினானான். ஒரு கையில் வாழை பிடிச்சிட்டுருக்கான், வாழையும் இருக்க பிடிச்சிட்டு அதனாலையும் துன்புறுத்துறான். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னு அவர் சொல்கிறாருன்னா, தன் திருவடிகளை அடைஞ்சவர்களோட சம்சாரத்தை போக்கடிப்படுதுங்கிறது பகவானோட ஏற்க குணம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்போ நாராயண தீர்த்த பண்ண இந்த ஒரு கீதத்துக்கு போவோம். பந்தனான் மோஜே காலிய கிருத பந்தனான் மோஜய பந்தனான் மோச்ச மோச்சய ஆத்மானும் அனுபம பலம் அனுஸ்மர தாவகம் அதுனா பந்தனான் மோச்சய காலிய அப்படின். அதாவது கிருஷ்ணா யார், பலராமன் இவனோட மகிமையை அறிஞ்சு அவள் மற்றவாளை சந்தோஷப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி பாடினாங்கிறாப்புல இவர் இந்த கீதத்தை பண்ணியிருக்கார் நாராயண தீர்த்தர். ஹே கிருஷ்ணா, உன்னுடைய இணையற்ற பராக்கிரமானது நினைவு வச்சுக்கோப்பா, இந்த காளிங்களோட கட்டிலேருந்து உன்னை நீயே விடுவிச்சுக்கோ அப்படிங்கிற. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு சரணத்தில் காரடம் ஜெகதாம் அகோக விதாரணம் ஹீ பவான் தூரிதா சேஷ சோகமஹீபார வாரணாய கிருதமானுஷ ஸ்ரீகிருஷ்ண பந்தடான்மோச்சய அப்படி. காரண ஜெகதாம் அகோக விதாரணம் ஹி பவான்,
பகவான் அப்படின்றது. அதாவது உலகத்திற்கு எல்லாத்துக்கும் காரணமானவன். இந்த பாவ குவியல் அகோகம்னா இந்த என்ன பாவ குவியல்களில் அப்படியே அடியோடு அழிப்பம். தூரிதாசேஷ சோக மகிபார வாரணாய அப்படிங்கிற எல்லாரோட மனக்கவலையும் சோகம் இவற்றை தீர்த்தவன். இந்த பூமாதேவியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக அவளுடைய துன்பத்தை அகற்றுறதுக்காக கிருத்த மனுஷ ஸ்ரீகிருஷ்ணா மனுஷ ரூபத்தை தரித்தவனே ஏ கிருஷ்ணா வந்தனான் மாச்சைய காளிய அவனோட பிடியிலேருந்து விடுவி பிடிச்சிக்கோப்பா அப்படிங்க. பாலச்சாபலத்தையா தவானக நிலையாலமிக காளிய விஷம் ஆசு விநாசய கலைய கோகுல கல்யாண மதபோ அப்படிங்க. பாலச்சாபலதையா தவாக லீலையாம் இந்த சின்ன குழந்த மாதிரி அந்த அதோட சுபாவத்தோடு நீ பண்ணுற அந்த விளையாட்டெல்லாம் போகிறப்பா நிறுத்திக்கப்பா நீ யாருமே எனக்கு தெரியும்ப்பா நீ குழந்த மாதிரி நடிக்காத அப்படிங்கிறாப்புல இதை அவன் சொல்கிறான். அப்புறம் காளிய விஷம் ஆச்சு வினாசைய இந்த காளியினோட விஷத்தை சீக்கிரமாக நாசம் செஞ்சிடு. ஆசுன்னா அதாவது என்ன சொல்கிறேன் இம்மிடியட் டக்குன்னு அப்படின்னு ஆசுபோஷன் அப்படின்னு சிவனுக்கு பேர். அவருக்கு ஆச்சு கோபன்னு பேரும் திடீர்னு கோபம் வந்துடும் டக்குன்னு. அதே போல் சந்தோஷப்படுறாருன்னா இம்மிடியட்டாக அவரை சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்பா ஆசுதோஷ் அப்படின்லாம் நார்த்தெல்லாம் பேர் வச்சுப்பா. அந்த மாதிரி அது சீக்கிரமாக அவன் விஷத்தை நீ நாசம் பண்ணிவிடும் அப்படிங்கிற. கலைய கோகுல கல்யாண மதபோ அப்படின்னு கோகுலவாசி எல்லாருக்கும் எல்லா உயிருக்கும் மங்களத்தை செய்யப்பா ஏ கிருஷ்ணா. கோகுலவாசிக கிருஷ்ணனை தங்களோட பிராணனாக நினச்சி உருகிறதுனால அவள் கவலையை போக்குப்பா அவளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துப்பா பந்தனான் போஜைய அப்படின்னு இதுலேருந்து விடுவிச்சுக்கோப்பா அப்படின்னு இந்த சரணத்தில் சொல்கிறார். அடுத்தது நந்த கோப மகிஷி தபையவ நந்தினி ஜனனி நந்த மேடம் ஆனந்தய தாமப்பி நந்த நந்தன சுந்தர ஸ்ரீகிருஷ்ண பந்தனான் மோச்சைய. நந்த கோப மகிஷி தவேய தவேயம நந்தினி ஜனனி நந்தகோபனோட மனைவியும் உன்னோட அம்மாவும் எப்போதுமே உன்னோடு இருக்கிறதுனால எப்பயும் கவலை இல்லாமல் சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய அந்த யசோதை அப்புறம் நந்தம் ஏனம் ஆனந்தமய தாமப்பி நந்தனின் புதல்வளே கிருஷ்ணா அனைவரையும் சந்தோஷப்படுத்துப்பா. நீ எப்போ சந்தோஷப்படுவா நீ விடுவிச்சுட்டேன்னா சந்தோஷப்படுவதுனால சீக்கிரம் விடுவிச்சுக்கோப்பா அப்படின். அப்புறம் கிருஷ்ண தத்துவவிதா கீதமிதி விஷ்ணி ஜனமுதே விஷ்ணு பக்த சிவநாராயண தீர்த்த விரச்சிதம் விபுல ஆனந்தமுதித்தம் அப்படிங்கிற கிருஷ்ண தத்துவவிதா கீதம் இது. இந்த கிருஷ்ணனோட உண்மையான பரதத்துவம் அவன் யார் பரமாத்மாங்கிறத அந்த தத்துவத்தை நன்னா உணர்ந்துண்டு அந்த கூட மகிமாக இருக்கிற அந்த மகிமையெல்லாம் அவன் உணர்ந்ததுனால வளரானால இது பாடப்பட்டது கீதம் இது அப்படின்னு. விஷ்ணு ஜனமுதே விஷ்ணி விஷ்ணுன்னா இந்த எது குலத்துக்கு அதாவது இந்த இடையர்கள் இந்த குலத்துக்கு அந்த வம்சத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காக இது வந்து கோரப்பட்டது அப்படிங்கிற விஷ்ணு பக்த சிவநாராயண தீர்த்த விரச்சிதம் அதாவது விஷ்ணு பக்தரான சிவநாராயண தீர்த்தரால் ரொம்ப ஆனந்தத்தை அளிக்கும் பலராமனோட இந்த கீதமானது எடுத்துரைக்கப்பட்டது. காளியினோட பிடியிலேருந்து உன்னை விடுவிச்சுக்கோப்பா ஏ கிருஷ்ணா
பந்தான் பந்தனான் மோச்சைய காளிய கிருத்த பந்தனான் மோச்சைய அப்படின்னு இந்த கீதத்தை முடிக்கிறார். அடுத்தது ஸ்லோகம் வந்து 100. ரோஹிணி ரோஹிணேய கிருதம் கீதம் சுத்வா ஆஸ்பாட்ய ச காளியம் பாதயத்வா தடே நித்யம் அக்ரோத்தஸ்ய மூர்த்தசு. ரோஹிணேய கிருதம் கீதம், கிருஷ்ண பரமாத்மாவும் ரோஹிணியோட மைந்தரான இந்த ஸ்ரீ பலராமருடைய வார்த்தையை கேட்டு உடனேயே காளிங்கனோட மேலே நடனமாய்ந்த கிருஷ்ணா அவனை அடித்து கீழே தள்ளி அந்த பாம்போட தலைமையில் ஏறிண்டு இன்னும் நர்தனமாடினான் அப்படிங்கிறதோட தீர்த்தர் இந்த ஸ்லோகர். ஸ்ரீ நாராயண தீர்த்த சிவோ நமஹ. ஸ்ரீ வராகபுர வெங்கடேசாய நமஹ. ஹரி ஓம். கோவிந்தானுசரா சர்வே கோவிந்தானுசராக சர்வே கோவிந்தாசக்த சேதசக கோவிந்தானுசராக சர்வே கோவிந்தாசக்த சேதசக கோவிந்தாசக்தேதசக கோவிந்தம் அனுகாயந்தக கோவிந்தம் அனுகாயந்தக சானந்தம் நடுதுஹு நடுதுஹு வனே சானந்தம் நடுதுஹு சானந்தம் நன்றுதுகுவனே கோவிந்தம் அனுகாயந்த சானந்தம் நடுதுகுவனே. பந்த நான் மோச்சய காளிய கிருத பந்த நான் மோச்சய பந்த நான் மோச்சய காளிய கிருத பந்த நான் மோச்சய காளிய கிருத பந்த நான் மோச்சய பந்த நான் மோச்சய பந்த நான் மோச்சய ஆத்மானம் அனுபம பந்த நான் மோச்சய ஆத்மானம் அனுபம பலமனுஸ்மர தாவகம் மதுன பலமனுஸ்மர தாவகம் மதுன பந்த நான் மோச்சய காளிய கிருத பந்த நான் மோச்சய கரணம் ஜகதாமகௌக
கரணம் ஜகத மகௌக விதாரணம் ஹி பவான் துரிதாசேஷ சுக மஹி பார துஷித சேஷமீபார தூரிதாசேஷமீபாரவாரநாய கிருத மானுஷஸ்ரீ கிருஷ்ணா வரணாய கிருத மானுஷ ஸ்ரீ கிருஷ்ண பந்தன மோசய கலிய கிருத பந்தன மோசய பல சாப்பலத்தைய தவகம் பல சாப்பலத்தைய தவானக பல சாப்பலத்தைய தவானக லீலயாலம் மிக பல சாப்பலத்தைய தவானக லீலயாலம் இக காளிய விஷமாசு காளிய விஷமாசு விநாசய காளிய விஷமாசு விநாசய கலய கோகுல கல்யாணமத போ கலய கோகுல கல்யாணமத போ கலய கோகுல கல்யாணமத போ மோசய காளிய கிருத பந்தன மோசய நந்த கோப மகிஷி தவே மனந்தினி ஜனனி நந்த கோப மகிஷி தவேயம் அனந்தினி ஜனனி நந்தமேனம் ஆனந்தயதாமபி நந்தமேனம் ஆனந்தயதாமபி நந்த நந்தனம் சுந்த
நந்தர் ஸ்ரீ கிருஷ்ணா நந்த நந்தன சுந்தர் ஸ்ரீ கிருஷ்ணா வந்த நான் மோச்சய காளிய கிருத வந்த நான் மோச்சய கிருஷ்ண தத்துவ வீதா கீதம் ஈதி கிருஷ்ண தத்துவ வீதா கீதம் ஈதி விஷ்ணி ஜனமூதே கீதம் ஈதி விஷ்ணி ஜனமூதே விஷ்ணு பக்த சிவநாராயண தீர்த்த விஷ்ணு பக்த சிவநாராயண தீர்த்த விரசிதம் விபுலானந்தமுதீதம் விஷ்ணு பக்த சிவநாராயண தீர்த்த விரசிதம் விபுலானந்தமுதீதம் வந்த நான் மோச்சய காளிய கிருத வந்த நான் மோச்சய காளிய கிருத வந்த நான் மோச்சய வந்த நான் மோச்சய